கேசவமூர்த்தி 10 ஆண்டுகளா சித்த வைத்தியம் பார்த்துட்டு வர்றாரு. குறிப்பா ஆண்மை குறைபாடுக்கு மட்டும்தான் அவர் மருந்து. ஆண்மைக்கு மருந்து கொடுக்குறவங்க கிட்ட யார் வருவாங்க? அதை எதிர்பார்த்து தானே வரவங்களா இருப்பாங்க. இந்த போலின் தெரியாம வந்து வலையில விழுந்த உடனே, சரி இதை நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ஆண்மை இருக்கான்னு செக் பண்ணனா, கிராமத்துல இதெல்லாம் நம்பி போறவங்க இருக்காங்க. முகமது ஆனஸ் அப்படின்ற பையன் வந்து காணாம போயிட்டான். திரும்ப வந்து ஜேசிபில வச்சு பாக்குறாங்க, தோணாத உள்ள எலும்பு கொடுக்கணும். மூலிகைப்பொடியை கலக்கி கொடுத்தோன்னே முதல்ல வந்து போதை தலைக்கேறுது, பால் உணர்ச்சி அதிகமாக தோணும். அப்போ போதை தலைக்கேறணும்னா அவர் கூட கலவையில் ஏற்பட்டு அவர் கொண்டுட்டார். வீட்டு பணம் இருக்குது அப்படின்றாரு. கிட்னி, மூளை, இருதயம், இது மூணுமே அந்த உடலில் இல்லை. எங்கே இந்த கிட்னி, மூளை, இருதயம்லாம் எங்கே அப்படின்னா, அதை நான் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். பெண்களுடன் உறவு வச்சுக்கொள்ள பிடிக்காது, ஆண்களுடன் உறவு கொள்ள மட்டுமே எனக்கு பிடிக்கும். போலீஸ் விசாரிக்கும் போது, என்னடா உங்க வீட்டுக்கு நிறைய ஜென்ஸுங்களாம் ஒரே டைம்ல வருவாங்க? ஆமா வருவாங்க. 5-6 ஆண்கள் கூட ஒன்னா சேர்ந்து கலவையில இருக்கும். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். கும்பகோணம் அருகே வந்து ஒரு சித்த வைத்தியர் இளைஞர்களுக்கு மருந்து, நாட்டு மருந்து கொடுப்பதாக சொல்லி அவர்களை கொலை செய்தது அம்பலத்துக்கு வந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய புலனாய்வு பண்ணியிருக்கிறீங்க, என்ன சார் நடந்தது? அதாவது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள மணல்மேடு அப்படின்ற ஒரு பகுதி, அது வந்து சோழபுரம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி. இங்கே வந்து 15ஆம் தேதி ஒரு புகார் ஒன்று வருது. ஒரு மூதாட்டி வந்து புகார் கொடுக்குறாங்க, ஒரு 65 வயது. அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, என்னுடைய பேரன் வந்து அசோக் ராஜன், 27, அவர் வந்து தீபாவளிக்காக வந்திருந்தார் ஊர்லேருந்து. இப்போ திடீர்னு 2 நாளாக காணோம், 13ஆம் தேதியிலேருந்தே காணோம். ஒருவேளை அவன் எங்கே போயிட்டான்னு தெரியல. சென்னைக்கு போயிருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான். பட் சென்னைக்கு போகிறேன்னு சொன்னால் நான் என்கிட்ட சொல்லாமல் போயிட்டான், 2 நாளாக ஆளை காணோம், நீங்கள் வந்து கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் யதார்த்தமாக ஒரு புகார் கொடுக்குறாங்க. 27 வயது இளைஞர். ஆமாம். உடனே அந்த அசோக்ராஜன் புகாரை வாங்கி பார்த்துட்டு, சரி மேலதிகாரிக்கு பூட்டப் பண்ணுறாங்க. பண்ணிட்டு மேன் மிஸ்ஸிங் கேஸாக வந்து அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு எடுக்கப்படுது. விசாரணைக்கு எடுக்கப்பட்டபோது உடனே சரி அந்த அவங்கக்கிட்ட விசாரிக்கிறாங்க, எப்படி எங்கே போனார், எங்கே வந்தார் ஏதுன்ட்டு. இல்லை அவர் வந்து ரெகுலராக வந்து இங்கே வந்தான்னா அந்த கேசவமூர்த்தின்னு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டில் தான் இருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, கேசவமூர்த்திக்கிட்ட நான் போய் கேட்டேன். கேசவமூர்த்திக்கிட்ட கேட்டதுக்கு கேசவமூர்த்தி என்ன சொல்கிறாரு, அவன் வந்தான், வந்துட்டு எனக்கு வந்து ஆண்மை குறைபாடு இருக்குன்னு சொன்னான், அதனால் எனக்கு பரவாயில்லடா அதெல்லாம் மருத்து சாத்து சரி பண்ணிக்கலான்டான்னு சொன்னேன், இல்லை இல்லை எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேசவமூர்த்தி என்னிடம் சொன்னார்னு அவங்க பாட்டி வந்து காவல் நிலையத்தில் சொல்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு இருக்காங்க. 16ஆம் தேதி பத்மினின்ற பேருக்கு ஒரு கடிதம் வருது. பத்மினின்ற பேர் அவங்க பாட்டிக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறாங்க. அந்த கடிதத்தில் வந்து தன்னுடைய பேரன் எழுதின மாதிரி, எனக்கு இந்த வாழ்வே பிடிக்கல, எனக்கு உடல் நல்ல ஆண்மை குறைபாடு இருக்குது, அதனால் நான் எங்கேயோ தற்கொலை பண்ணிக்கிறேன், என்னை பற்றி தேடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் வந்து கொடுக்குறார். இது 2வது பாயிண்ட். உடனே இந்த கடிதத்தை எடுத்துட்டு காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த கடிதத்தை கொடுத்தவுடனே உடனே காவல் நிலையம் என்ன பண்ணுது, இந்த கேசவமூர்த்தி வந்து முதல் நாள் வந்து தன்னோட பாட்டிக்கிட்ட சொல்கிறார்ல, அவங்க பாட்டிக்கிட்ட, அசோக்ராஜனோட பாட்டிக்கிட்ட சொல்றாங்க வந்தாருன்னு சொல்லிட்டு அதே வார்த்தை வந்து அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ காவல்துறைக்கு ஒரு சிறிய சந்தேகம் இருக்கு. சரி உடனே வந்து மேலதிகாரி தரப்புக்கு இது தகவல் தரப்படுது. டிஎஸ்பி வந்து ஜாஃபர் சித்திக் அப்படின்றவர்கிட்ட அந்த புகார் போகுது. உடனடியாக அவர் என்ன பண்றாரு, அவரோட ஸ்பெஷல் டீம் போட்டு உடனே இதை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க இருக்க பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே வந்து ஆய்வு செய்யறாங்க. சிசிடிவி கேமரா ஆய்வு செய்யும் போது 13ஆம் தேதி கேசவமூர்த்தி வீட்டுக்கு அருகே போன மாதிரி அவங்களுக்கு ஒரு காட்சி, சிசிடிவி காட்சி, அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. அப்போ ஆமாம், எங்கேயாவது ஒரு தனிநபரோட சிசிடிவி கேமரா இருக்கும்ல, கிராமமாக இருந்தாலும் தனிநபர்கள் அப்போ அந்த பக்கத்தில் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதும், உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கேசவமூர்த்தியை உடனே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு கேசவமூர்த்தியை ஒன்று தான் வந்து அவன் பார்த்துருக்கான், சிசிடிவி இருக்குது ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேசவமூர்த்தி வந்து சித்த வைத்தியர் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்த ஒரு பச்சிலை வைத்தியர். இல்லை அந்த கேசவமூர்த்தி வந்து ரொம்ப வருஷமா சித்த வைத்தியர்ன்ற போர்வையில் இருக்கிறார். கேசவமூர்த்தின்ற நபர் அதே பகுதியில் தங்கையன் அப்படின்றவரோட மகன். கேசவமூர்த்தி கடந்த 10 ஆண்டுகளாக சித்த வைத்தியம் பார்த்துக்கிட்டு வர்றார். தன்னுடைய வீட்டை சுற்றி மூலிகை செடியை வளர்த்துக்கிட்டு அவர் சித்த வைத்தியம்ன்ற பேரில் பல விஷயங்களுக்கு, நோய்களுக்கு அவர் மருந்து தராரு. அந்த நோய்கள்லாம் அவருக்கு சக்ஸஸ் ஆகுச்சா சக்ஸஸ் ஆகலையான்றதெல்லாம் தெரியாது.
பட் குறிப்பா ஆண்மை குறைபாடுக்கு மட்டும்தான் அவர் மருந்து தர்றார். அந்த ஒரு நோய்க்கு மட்டும்தான் அவர் குறிப்பா அதுலதான் அவர் வந்து அதுல வந்து அவருடைய டார்கெட் என்னன்னா 20-30 வயசு ஆட்கள் இந்த மாதிரி ஆண்மை குறைபாடுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரவங்கள நான் மருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவல்துறை இவர் வந்து ரெக்வரி பண்றாங்க. உடனே நேரம் இவரை கூப்பிட்டுன்னு போய் வச்சு விசாரிக்கிறாங்க. 15-ஆம் தேதியிலேருந்து இவரை விசாரிக்கிறாங்க. 15-ஆம் தேதியே இவர் தான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. 15 இரவு அவரை கைது செய்து உடனே காவல் நிலையத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மேலே விசாரணை மேற்கொள்கிறாங்க. விசாரணையில் அவர் வந்து ஆமாம் அவங்க வந்தான் அசோக் ராஜா வந்துட்டு எனக்கும் அசோக் ராஜாக்கும் வந்து நீண்ட நாட்களாக வந்து அவன் இங்கே வரும்போது அப்புறம் நீண்ட நாட்களாக எங்களுக்குள்ள ஓரினச்சேர்க்கை அதுதான் எனக்கு எனக்கு வைத்தியருக்கும் அந்த இளைஞர்களுக்கும் ஓரினச்சேர்க்கை இருக்கு. ஆமாம் அசோக் ராஜனுக்கும் எனக்கும் நீண்ட நாட்டால் இது இருக்குது. அவன் திடீர்னு வந்து நான் ஒரு காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னான். அது எப்படி நான் என்னால் அவனை அனுப்ப முடியும்? அதனால் நான் என்ன பண்ணுறேன், சரி நள்ளிரவு வான்னு சொன்னேன். நைட்டு வந்தான். வந்தவுடனே எப்பயுமே கொடுக்குற மாதிரி எப்பயுமே அவர் என்ன பண்ணுறாரு, மருள் ஊமத்தங்காய்னு ஏதோ ஒரு பொடி வச்சுருக்காங்கன்றதான் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணார், அந்த மாதிரி அது வந்து அந்த பொடியை வந்து மூலிகை பொடியை கலக்கி கொடுத்தோன்னே முதல்ல வந்து போதை தலைக்கேறுது. போதை தலைக்கேறணுன்னா பால் உணர்ச்சி அதிகமாக தூண்டும். அப்போ போதை தலைக்கேறணுன்னா அவர் கூட கலவையில் ஏற்பட்டு அவர் கொண்டுட்டார். அதை கொண்டுட்டேன்னோடனே உடனே அவரை கூட்டிகிட்டு வந்து உடனே வீட்டில் வந்து போலீஸ் வந்து ஆர்டிஓ உயர் அதிகாரிகள் அனைவரும் ஆர்டிஓ தடையியல் துறை கைரேகை நிபுணர்கள் இவங்க எல்லாருமே வந்து அந்த அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. மருத்து அந்த கேசவமூர்த்தி வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எப்படி சார் சொல்றாரு பணத்தையெல்லாம் எங்கே மறைச்சிருக்கிறாரு அவர்? அதான் அவர் அதாவது அவர் சொல்கிறாரு வீட்டில் இருக்குது பணம் இருக்குது அப்படின்றாரு. உடனே பணம் இருக்குன்னொன்னே உடனே போயிட்டு என்ன பண்ணிடுறாரு, பணத்தை ரெக்வரி பண்ணுறாங்க. பணத்தை எடுத்துட்டு பார்க்குறாங்க. தடைகள் துறை அங்கேயே உடல் பிணக்கூறு ஆய்வு நடக்குது. பிணக்கூறு ஆய்வு நடக்கும்போது பாடி எடுத்தோன்னே இவரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பிணக்கூறு ஆய்வு நடக்கும்போது இவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஆய்வு செய்யும்போது பார்த்தா கிட்னி மூளை இருதயம் இது மூணுமே அந்த உடல்ல இல்லை. உடனே அவங்க வந்து சொல்றாங்க, அதாவது போஸ்ட்மா பிணக்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள் வந்து இந்த மூணு பாகம் இல்லை அப்படின்னு போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் அவங்களை கூப்பிட்டு கேக்குது, எங்க இந்த கிட்னி மூளை இருதயம்லாம் எங்க அப்படின்னா அதை நான் சமைச்சு சாப்பிட்டுட்டேன் அப்படின்றது. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது. இதை நான் சமைச்சு சாப்பிட்டுட்டேன்னு சொன்னோன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு வந்து அவங்கள இந்த அதிர்ச்சியை வந்து அதாவது உடனே இவரை போலீஸ் எப்படி விசாரிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள அடுத்த செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து தான் விசாரிச்சிருப்பாங்க. செகண்ட் லெவல் தேர்ட் கொடுத்த உடனே சரி இவன் வீட்டு மேலே நம்மளுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இது மாதிரி வேற ஏதாவது பையன் காணாமல் போயிருக்கான்னு விசாரிக்கிறாங்க. அப்போது ஸ்டில் அதே சோழபுரம் காவல் நிலையத்தில் 27/12/2021 வந்து பர்கத் நிஷா அப்படின்றவங்களும் அவங்களோட கணவர் பேர் வந்து தமீமுன் அன்சாரி அவங்க கணவர் பேர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார் கொடுக்குறாங்கன்னா முகமத் ஆனஸ் அப்படின்ற என்னுடைய பையன் வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்ட்டு 27/12/2021 அதே காவல் நிலையத்தில் ஒரு புகார் தரும். அந்த பையனுக்கு எத்தனை வயசு சார் அப்போ? அந்த பையனுக்கு அதே 25 வயசு தான். உடனே இவர் காணாமல் தீர்ப்பான். உடனே இந்த புகார் நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இந்த ஆனஸ்ன்ற பையனை உங்களோட தானே வந்தான் அப்படின்னு அங்கே கேட்குறாங்க. அவன் உடனே தட்டு தடு மாதிரி ஒரு ரொம்ப அமைதியாக ரொம்ப கேஷுவலாக நிசப்தமாக அவருடைய பதில் தராரு. ஆமாம் வந்துட்டான் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, அவன் வார்த்தையில் உண்மை இருக்கா என்னன்ட்டு போலீஸ் ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு வராங்க. திரும்பவும் வந்து ஜேசிபிலாம் வச்சு பார்க்குறாங்க. இங்கே வந்து பாபநாசம் படம் மாதிரி ஒரு கட்டிடம் கட்டி ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டி பூசாமல் இருக்குது, தர போடாமல் இருக்குது, செங்கலோடு நிற்கிது. பூசி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட ஒரு டவுட் வராது. கம்ப்ளீட் பண்ண வீட்டுக்குள்ளேயே அப்போதாச்சும் இருப்பான்ற ஒரு டவுட் வந்துடும்ல. கம்ப்ளீட் பண்ணாதனால சரி அதை தோண்டுங்கன்றாங்க. தோண்டினா அது உள்ளே எலும்பு கூடு கிடைக்குது. எலும்பு கூடு பார்த்தா எலும்பு கூடில் கை இல்லை கால் இல்லை அது இல்லை இதில்லன்னு பார்த்தா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு செடிக்கு ஒரு ஒரு உறுப்பையும் ஒரு ஒரு செடிக்கு கீழே புதைச்சி வச்சிருக்காரு. இப்படி சார் இந்த அளவுக்கு ஒரு இந்த தாடை இது மட்டும் மனித உடலில் வந்து இது அழிக்க முடியாது, இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது, இது அழிக்க முடியாது. இதையும் அந்த அந்த பையன் கழுத்தில் போட்டு அந்த வெள்ளி செயின் இரண்டு வாட்டி அதை மட்டும் ஒரு இடத்துல மறிச்சிருக்காரு. அப்புறம் அதையும் எடுத்தாச்சு. எடுத்து விசாரிக்க போகும்போது இவர் அந்த ரெண்டு கொலையும் இவர் தான் பண்ணாருன்னு தெரிஞ்சிச்சு. உடனே அதை வந்து
ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க. இந்த எலும்பு கூட கரெக்டான அந்த வயசில் இருக்க பையன். இவன் சொல்கிறான், கேசவமூர்த்தி வந்து இது முகமது அனீஸோட உடல் தானே, இருந்தாலும் மருத்துவர் ஆய்வு செய்யணும்ல அப்படின்றதுக்காக இந்த வயசு பையன் தானா அவனோட உடல் தானா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறாங்க அந்த எலும்பு கூட வச்சு. அதையும் உறுதி செய்தோடனே ரெண்டு கேஸுமே, மேன் மிஸ்ஸிங் கேஸ் ரெண்டுமே குற்ற வழக்காக பதிவு செய்யப்படுது. அதாவது 605/2023 கிரைம் நம்பரில் வந்து 377/302/201 ஐபிசி அப்படின்ற ஒரு ஹோமோசெக்ஸில் ஈடுபட்டு ஒருத்தரை கொடூரமாக கழுத்து உடல் உறுப்பு எடுக்கிறது இந்த மாதிரி செக்ஷன்லாம் அவங்களுக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணிட்டு இல்லை உண்மையிலேயே அந்த நபர் வந்து உடல் உறுப்பு எடுத்து அந்த கிட்னி முளையில் எடுத்து சமைச்சு சாப்பிட்ருக்காரா சார், இல்லை சொல்கிற போலீஸ் அவர் வந்து, அதாவது இது மக்கள் வந்து பீதி அடைஞ்சிருவாங்க. எப்பயுமே வந்து இவன் ஒரு சைக்கோ, சித்த மருத்துவராக இருக்கான், அடுத்து கொலை பண்ணுறான், ஒரு கொடூரமானவனாக இருக்கான். கொடூரமானவனா அது அடுத்த ஸ்டேஜ், கொடூரத்தோட அடுத்த ஸ்டேஜ் சைக்கோ தானே. இல்லை கொலை பண்ணுறதையும் மக்களால் வந்து பார்த்து ஜீரணிக்க முடியல. அதுக்கப்புறம் அடுத்த சமைச்சு சாப்பிட்டேன்னு அவன் சொல்கிறான். இதை வந்து நீங்கள் ஒரு அன்அஃபிஷியலாக அஃபிஷியலாக சில இடத்துல வந்து வெளிப்படும் போது மக்கள், பொதுமக்கள் வந்து பீதி அடைஞ்சிடுவாங்க. புரியுதுங்களா? இது ஆதாரப்பூர்வ தகவல். நீங்கள் வந்து பிரபல நாளிதழ், பிரபல வால இதழ்கள்லாம் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டதாகவே ஒரு, அதாவது நரமாமிசம்ன்றது வந்து ஒரு மனித உடம்புலேருந்து ஒரு ஒரு பாகத்தை எடுத்து சாப்பிட்றது தான் நகமாமிசம். அதே சமைச்சு சாப்பிட்றது ஆக்சுவலாக அவன் சொல்கிறான், தன்னுடைய வந்து ஆல்ரெடி பார்த்தா அனீஸ் வந்து தன்னோட தோள்பட்டை தான் அவனுக்கு பிடிக்கும், நான் தோள்பட்ட கறியை தான் சாப்பிட்டேன் அப்படின்றான். உடனே அவனை வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற முன்னதும் ஆஜர்படுத்தி 17ஆம் தேதி சிறைக்கு அனுப்பிட்டாங்க. முடிஞ்சால் 18, 17 சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சிறைக்கு அனுப்பின உடனே திரும்பவும் காவல்துறை தன்னுடைய விசாரணையை புலனாய்வை தீவிரப்படுத்திட்டு 19 அந்த பிணக்கூறு ஆய்வு செய்து அதை வந்து அந்த அசோக்ராஜோட உடலை வந்து அவங்க உறவினர்கிட்ட கொடுத்துட்றாங்க இறுதி ஈமக்காரியம் பண்ணுறது. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, சரி அவனோட வீட்டில் தேடும் போது இந்த கடிதமும், அவன் வீட்டில் வந்து ஒரு டைரி எழுதி வச்சிருந்தான் அவனோட டைரி, அதில் வந்து ஒரு 194 பேரோட பெயரும் எண்களும் இருக்குது. 194 பேரோட எண்களும் இருக்குது. இந்த கையெழுத்தும் அந்த பாட்டிக்கு வந்த கையெழுத்தும் முற்றுப்போகிறது ஒன்று. இரண்டாவது வந்து இந்த 141 அந்த கிராமம் தானே, உங்களுக்கு தெரியும்ல கிராமத்தில் எப்படின்னா, அதாவது வடிவேல் படம் பார்த்துருக்கோம்ல, ஒருத்தர் குதிச்சு போறானா, டெய்லி வந்து குதிச்சு போறானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி என்னன்னா 194 பேர் இங்கே கொண்டுட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு கிராமம் சொல்லுது. 194/94 பேரை கொள்றதுக்கு சாத்தியக்கூறே கிடையாது, அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கிராமத்தில் அப்படிதானே எல்லாருமே வதந்திகளை பரப்புறது. அதில் ஒரு கொலையை தெரியாம மறைக்கலாம், ரெண்டு கொலையும் மறைக்கலாம், மகன் சில காலங்களை கண்டுபிடிச்சிருவாங்க, வாய்ப்பே கிடையாது 91. அது அதற்கு பிறகு வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவன் உறுப்பெல்லாம் வந்து விற்கிறதுக்காக இதை பண்ணியிருப்பான் அப்படின்னும் கிராமத்தில் சொல்கிறான். உறுப்பை விற்கிறதுக்கு பண்ணுறவன் வந்து நேராக போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் உறுப்பு வெட்டி இருந்தாங்க டாக்டர்கிட்ட கொடுத்து வச்சுங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்க இசிஜி பார்க்கணும், டெம்பரேச்சர் பார்க்கணும், அவங்களோட உடல் நிலையை பார்த்துட்டு அது முறைப்படி அதை எடுத்து அதை ஒரு இடத்துல பதம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வேற ஒரு உடல் நிலை சேர்க்கிறது வந்து ஆல்ரெடி கட்டிட தொழில். அதை ஆக்சுவலாக இவன் விசாரிக்கும் போது 10வது வரைக்கும் படிச்சுட்டு நான் கட்டிட வேலையை சென்னையில் செய்து கொண்டிருந்தேன். சென்னையில் வந்து ஒரு சித்த மருத்துவர் பழக்கம் ஏற்பட்டவுடன் அவரிடம் கொஞ்ச காலம் இருந்து நான் சொந்த ஊருக்கே வந்து சித்த மருத்துவம் செய்தேன். அப்பொழுது எனக்கு திருமணமாகி என் முதல் மனைவி என்னை விட்டு சென்று விட்டார், இரண்டாவது மனைவி என்னை விட்டு சென்று விட்டார். ஏன் சென்று விட்டார், எனக்கு பெண்களுடன் உறவு வச்சுக்கொள்ள பிடிக்காது, எனக்கு ஆண்களுடன் உறவு கொள்ள மட்டுமே எனக்கு பிடிக்கும். நான் அப்பகுதியில் இருக்கிற சுத்தி வட்டாரத்தில் இருக்க குறிப்பிட்ட அங்கே போலீஸ் விசாரிக்கும் போது, ஏன்னா அவங்க வீட்டுக்கு நிறையாலே ஜென்ஸுங்களாம் ஒரே டைமில் வருவாங்க. ஆமாம் வருவாங்க, 5-6 ஆண்கள் கூட ஒன்றா சேர்ந்து கலவையில் ஈடுபடுவோம். ஆனால் இவரை போலவே அவங்களும் ஓரினச்சரிக்கையில் ஈடுபடக்கூடிய இவர் வரவங்களுக்கு அதெல்லாம் பால்வனர் தூண்டுற கொடுத்தவொடனே என்ன பண்ணுவாங்க, வரவங்க எப்படிப்பட்டவங்க வருவாங்க, ஒரு சித்தமர ஆண்மைக்கு மருந்து கொடுக்குறவங்ககிட்ட யார் வருவாங்க, அதை எதிர்பார்த்து தானே வரவங்களாக இருப்பாங்க. இந்த போலின்னு தெரியாமல் வந்து வலையில் விழுந்த உடனே, சரி இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ஆண்மை இருக்கான்னு செக் பண்ணனா, கிராமத்தில் இதெல்லாம் நம்பி போகிறவங்க இருக்காங்கல்ல. பொதுவாக ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போகும்போது எளிமையாக வந்து உடலில் இருக்க எந்த நோயை வேணாலும் ஈஸியாக ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லிடலாம். ஒரு பெண் மருத்துவர்கிட்ட கூட நம்மளோட என் ஸ்கின் இப்படி இருக்குது, என் உடல் இப்படி இருக்குது, என் முடி கொட்டுது, என்னோட உடல் இப்படி இருக்குது, எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆண் மருத்துவர்கிட்ட சொல்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு தயக்கம், ஒரு ஆண் மருத்துவர்கிட்ட சொல்லவே தயக்கம் அப்படின்னும் போது, இதில் வந்து ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இன்டீரியர் அதுக்கு மருத்துவர்னா எவ்வளோ பேர் போவாங்க. இதில் கடந்த சில நாட்களாக இந்த கேசவமூர்த்தி வந்து அப்பகுதி அரசியல் பிரமுகர்கள் கூட நிறைய பேர் கூட இருக்க ஃபோட்டோஸ்லாம் வலைதளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இதற்கப்புறம் விசாரணை பண்ணும்போது அரசியல்வாதிகள் நிறைய பேருக்கு இந்த ஆன்ம விருத்தி மருந்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அங்கே உள்ள லோக்கல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதாவது
ஒரு நாட்டு மருந்து கடையில் போய் சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு பொடி நம்ம ஏதோ ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு வல்லாரை பொடி கேட்டிங்கன்னா கூட ஒரு 20 ரூபா தான் இருக்கும் நாட்டு மருந்து கடையில். ஆனால் நம்ம அதை வாங்கி சாப்பிட மாட்டோம். அதே வல்லாரப்பொடி ஒரு டபாவில் போட்டு இதை சித்த மருத்துவர் செய்து கொடுத்தாரு 4000 ரூபா இது செய்யறதுக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வாங்குவோம்ல. அந்த மாதிரி இவர் ஏதோ ஒன்றத்தை அந்த ஆண்மைக்கு உண்டான ஆண்மை விருத்தி அந்த டைமில் ஒரு போதை அந்த மாதிரி ஒரு போதைக்கு உண்டான விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது மூலிமா சில பேருக்கு பணத்துக்கு விற்று அந்த பணத்தை வாங்கி இவங்களுக்கு செலவு பண்ணிட்டு தனக்கு வரவங்களுக்கு. அப்போ அனிசையா கொண்டேன் அப்படின்னா அவனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அவனும் என் கூட இதில் இருந்தான் அதனால் அவனை நான் கொண்டுட்டேன். அப்போ உடனே காவல்துறை நீண்ட உடனே ஆய்வு செய்கிறாங்க. 19ஆம் தேதி ஜேசிபி வச்சு வீட்டுக்கு கீழெல்லாம் பள்ளம் தோன்றுறாங்க. செடிகள்லாம் இருக்குது, ஏராளமான செடி தோண்டும் போது அவங்களுக்கு காவல்துறைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆட்டு இறைச்சி கடைகளில் வந்து இறைச்சியை வெட்டுறதுக்காக பட்டையாக ஒரு கத்தி இப்படி இப்படி பிடிச்சிருப்பாங்க தெரியும். ஆமாம், வெட்டு கத்தின்னு சொல்லி. ஆமாம், வெட்டு கத்தி அது மாதிரி ஒரு 3 கத்தி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டைல்ஸ் அறுக்கிறதுக்கு ஒரு பெரிய இவ்வளோ பெரிய மிஷின் மாதிரி இருக்கும், பிடிச்சி இவ்வளோ பெருசாக முனையில் வந்து ஒரு பிளேடு மாதிரி விடுவோம், இரும்பெல்லாம் கூட கட் பண்ணுறதுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்கேன். எக்ஸாக்டாக அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கூட இந்த துப்பரிவாளன் படத்தில் கூட அந்த அந்த மிஷினை எடுத்துருப்போம். அதே மாதிரி எக்ஸாக்ட் அதே மிஷின் என்ன காவல்துறை அந்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த மிஷின் இருக்கு. அது ஒரு 20 அதிநவீன சர்ஜரி பண்ணக்கூடிய பிளேடு இது எல்லாம் அங்கே வச்சு புதைச்சி வச்சிருக்காரு. இதை 19ஆம் தேதி எடுத்திருக்காங்க. எடுத்து காவல்துறை வந்து தஞ்சை மாவட்ட காவல்துறையில் தலைமை வீட்டுக்குள்ளே வர நபர்களை வீட்டுக்குள்ளே கொலை பண்ணி வீட்டு விட்டு எங்கேயும் கொண்டு போறது, வீட்டுக்குள்ளே புதைச்சிடுறது, எல்லாரையும் புதைச்சிருக்காருன்றது கேள்விதான். இவர் கூட நெருங்கி இருந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் உள்ளூருக்காரங்க. இப்போ உடனே அவரை கொண்டு போயிட்டு அவரை வந்து மருத்துவ இதில் சேர்த்துட்டாங்க. காவல்துறை தன்னோட ஸ்டேட்மெண்ட்டில் சரியாக சொல்லுது, கேசவமூர்த்தியிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதையும் இவ்வழக்கு சம்பந்தமாக தவறான தகவல்களை பரவாமல் இருக்கவும் இவ்வழக்கின் விவரமானது தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் வந்து ஒரு 2 பக்கத்துக்கு உண்டான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து தஞ்சை எஸ்பி சார்பில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 13 மிஸ்ஸிங், 15 கம்ப்ளைண்ட்டு, 15 நைட்டு 16 அவர் அரெஸ்ட்டு, 17 ரிமாண்டு, 19 அவர் வீட்டிலேருந்து அந்த 19க்குள்ளே அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு காவல்துறை ஒன்று அப்டேட் பண்ணலை, இது வெளியே அப்டேட் பண்ணாதில்ல. இது ஒரு மக்கள் பீதி அடைகிறனா ஒரு 2 நாள் பொறுத்தான. இப்போ 19ஆம் தேதி போயிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் அவங்க நேற்று முந்தானே தான் காவல்துறை சார்பில் வெளியிடுறாங்க. வீட்டு நாளிதழ்கள் ஓரளவு வெளியே வந்துருச்சு. இதில் 150 பேரை 200 பேரை கொண்டாருன்றதெல்லாம் வதந்திகள். அவன் ஒரு சைக்கோ இல்லை, அந்த டைரியில் நோட் பண்ணி வச்சிருந்தாங்க 194 பேர். அவங்களுடைய நிலைமை என்ன? நம்ம வந்து ஒரு ஃபோன் வச்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தோம், இதில் நம்ம கூகுளில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். சின்ன ஃபோன் வச்சுருக்கவங்க எந்த கூகுளில் கனெக்ட் பண்ணுவாங்க? அவங்க டைரியில் தான் அடிஷ்னலாக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தங்கிட்ட மருந்து கேட்டவங்க, மருந்து வாங்கினவங்க, அவனுக்கு சென்னையில் யாரோ தெரிஞ்சவங்க, இல்லை ஏதோ அந்த பிளைடு வாங்கி கொடுத்தவங்க, இந்த மிஷின் வாங்கி கொடுத்தவங்க, மனித கட்டு அந்த சர்ஜரி பிளேடு வாங்கி கொடுத்தவங்க, இல்லை அவன் வந்து இதுக்கு முன்னாடி 10 வருஷம் முன்னாடி ஒரு சித்த மருத்துவர்கிட்ட இருந்திருப்பேன்னு சொல்லுவான். ஆக்சுவலாக சித்த மருத்துவர்னா முறையாக படிச்சுட்டு வரணும், சான்றிதழ் வேணும். இல்லை சித்த டாக்டர்னா அதுக்கு தனியாக படி, அது படிக்கிறதும் அரசு சான்றிதழ்களும் இல்லாடி. அவ்வளோ போலி சித்த மருத்துவரை இப்போ கைதி பண்ணுறாங்க பார்க்குறோம்ல நம்ம. கொரோனா காலத்தில் எவ்வளோ போலி சித்த மருத்துவர் இது பண்ணாங்க. இவர் வந்து பச்சிலை வைத்தியம் பண்ணக்கும், அது வந்து நான் எங்கள் தாத்தா பண்ணாரு, எங்கள் அப்பா பண்ணாரு, நான் பச்சிலை வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம போய் தாலுக்கா ஆஃபீஸில் யாரோ அப்ளை பண்ணும்போது தாசில்தார் இவங்க பச்சிலை வைத்தியம் பண்ணலான்றத ஒரு ஒரு ஒப்புகை சீட்டு மாதிரி ஒரு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, அவங்க பச்சிலை மருத்துவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர அதை வச்சு நீங்கள் பிரசவம் பார்த்துட முடியாது. கால் வீங்கி போச்சு, கை வீங்கி போச்சு, முடமாயிடுச்சு, கை வரல, இது என்ன கொடுக்குறேன், இந்த போன்றது தான் ஏதோ ஒன்று பண்ணணும். இவ்வளோ பெரிய ஒரு ஒரு உடம்புல இருக்க பார்ட்ஸை எடுக்கிறாப்புலனா ஏதோ ஒரு இடத்துல புதுசாக ஒருத்தர் வந்து அந்த பார்ட்ஸை எடுத்துட்டு பதட்டம் இல்லாமல் இந்த 2 வருஷம் வந்துருக்க முடியும். இல்லை அவர் நிறைய பேருக்கு அது மாதிரி எடுத்திருந்தா தானே சார் அந்த ஊரில் கேட்க அவரை பற்றி விசாரிக்கும் போது அவங்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. கூட்டம் நடந்தால் கூட சண்டை போட்டால் கூட அங்கே நிற்க மாட்டாரு. ஆனால் அவரை தேடி ஜென்ஸ் மட்டும் தான் வருவாங்க. இது எல்லாமே சேர்ந்து பாலுணர்வு போதை ஓரினச்சேர்க்கை இதன் வெளிப்பாடு கொலை, கொலையின் வெளிப்பாடு மறைக்கிறதுக்கு முடியாமல் சரி நம்ம தான் சித்தவர்த்தியராச்சே இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மூட நம்பிக்கையில் இருக்கிறது, இந்த மந்திரவாதிகள் போன்ற இதை சமைச்சு சாப்பிட்டது, இந்த மூளையை சமைச்சு சாப்பிட்டா, இந்த மாதிரி ஏதோ ஒன்றத்தை திங்க் பண்ணி ஏதோ ஒரு ஆராய்வு பண்ணிக்கலாம். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு நாளிதழ்களில் வந்தது, காவல்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அக்கிராமத்தில் வந்து ஒவ்வொருத்தருடைய தெரிவித்த கருத்துக்கள் மூலிமா தான் இந்த விஷயத்தை நம்மளால் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
நீங்கள் நாளிதழ் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. இப்போ காவல்துறை அவருக்கு யார் அந்த பிளேடு வாங்கி கொடுத்துச்சு? சர்ஜரி பிளேடு எல்லாராலும் வாங்க முடியாது. அந்த 194 பேர் யார்? ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கலாம். இவர் யாருக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்காரு? இல்லை மாவட்டத்தை சுற்றி பக்கத்து மாவட்டம், இப்போ மாவட்டம் பிரிஞ்சிருச்சு, மயிலாடுதுறை இது தனித்தனாக பிரிஞ்சிச்சு. அப்போ மாவட்டம் ஒன்றா இருக்கும்போது இந்த மாவட்டத்தில் அதை சுற்றி 40 கிலோமீட்டரில் எங்கே மிஸ்ஸிங் கேஸ் இருக்குது, இது போன்ற தரவுகளை வந்து காவல்துறை எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு டீம் போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து போகாமல் இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்த அவேர்னஸ்க்காக, அதனால் சித்த மருத்துவர் ஆண்மை குறைபாடு அப்படின்றது எவ்வளோ பேர் மருத்துவ கொடுக்குறாங்க. இதற்கு பின்னால் இவ்வளோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்க பசங்களை தான் டார்கெட் வச்சுருக்காரு அப்படின்னும் போது 2 இளைஞர்களோட உயிர் போயிடுச்சு அநியாயத்துக்கு. இவன் ஒரு சைக்கோ. இது காவல்துறையோட அடுத்த ஸ்டேஜ். இந்த வழக்கில் அடுத்த ஸ்டேஜ் என்னன்றத அவங்க தகவல் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய வரும். நிச்சயமா சார், இன்னைக்கு நிறைய தகவல்கள் அந்த குற்றப்பின்னணி பற்றி நிறைய பேசியிருக்கோம். வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.